ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கனவா வறுவல், அதாவது ஸ்குவிட் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். இது வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இதை சேர்த்த உடனே நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இது வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம ஸ்பைசஸ், சால்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன். நம்ம இதுக்கு பெப்பரும் சேர்க்கணும். ஸோ காரம் வந்து ஸ்டார்டிங்கில் மிளகாத்தூளில் கொஞ்சம் அளவாகவே சேருங்க. அப்படி உங்களுக்கு பெப்பர் வேண்டாம்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. அது மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கனவாவை ஆட் பண்ண போகிறோம். கனவாவை வந்து நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு சேருங்க. ஏன்னா இதில் தண்ணி செக்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதை சேர்த்துட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ஹையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ இது நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ இது ஒரு மாதிரி சுருங்கி வரும். நம்ம வதக்க வதக்க இது சுருங்கி வரும். ஸோ நம்ம ஒரு 3 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். ஸோ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி செக்ரெட் ஆகிருக்கு. நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்பைஸ் அண்ட் சால்ட்னா. இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் இது. ஸோ ட்ரை பண்ணும்போது நம்ம பெப்பர் ஆட் பண்ணிடலாம். பெப்பர் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. ஸோ கனவா ஆட் பண்ண பிறகு டோட்டலாகவே ஒரு 6 மினிட்ஸ் தான் குக் பண்ணணும். ஓவராக குக் பண்ணாக்கா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு 6 மினிட்ஸ் தான் ஒரு கரெக்டான டைமிங். 3 மினிட்ஸ் வந்து
க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். 3 மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கனவா வறுவல் ரெடி ஆயாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.